இந்த ஸ்லோகத்துக்கு எட்டாவது ஸ்லோகத்துக்கு முன்னாடி நிறுத்தினோம் இல்லையா அதாவது அவ ரெண்டு பேரும் இதுல வந்துட்டு இருக்கா மாதலியும் துஷ்யந்தனும் ஆகாச மார்க்கத்துல வந்துட்டு இருக்கா அப்ப வந்து அந்த அந்த சாரியட்டினுடைய இது எப்படி இருக்கு அந்த சாதக பட்சிகள் வெளியில வருது அதுக்கப்புறம் அவைகள்ல இருந்து ஜலம் இது வருது வாரி கர்ப்ப உதரானாம் அஹ் கனானாம் கதம் உபரி சோ வந்து அந்த மேகங்கள் கூட்டத்துக்கு நடுவுல போறோம் போறோம் போறது எல்லாம் சொல்லிட்டு வரான் சோ அப்ப வந்து அப்ப வந்து அதக அவலோக்கிய அதக அவலோக்கிய வேக அவதரணு ஆச்சரிய தர்ஷனகா சம்லட்சியத்தையே ரொம்ப வேகமா இறங்குறதுனால இந்த லோகம் இந்த பூமியானது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில இருந்து நம்ம அரங்கிறோம் இல்லையா அப்படிங்கோ ராஜா பிடிக்குவா மாத்தலே

तनुभावनष्टसलिला व्यक्तिं भजन्ति आपगाः hmm. केनापि उत्क्षिपता इव पश्य भुवनं मत्पार्श्वमानीयते ah, மேலேந்து பார்க்கும்பொழுது அதாவது ஃபிளைட்லேருந்து இறங்கும் போது நமக்கு வந்து என்னெல்லாம் தோணுமோ அந்த மாதிரி இவ்வளவு க்ளோஸா நம்ம ஓபனா இருக்காது ஃபிளைட்டு பட் வந்து ஒரு ஆகாச இருந்து அவன் கீழே இறங்கறான் இறங்கும்பொழுது அந்த சீன் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார் கவி சைலானாம் அவரோக தீவ சிகராத்து உண்மச்சதாம் மேதினி அதாவது பஷ்ய பாரு மேதினி உண்மஜதாம் சைலானாம் சிகராத்து சிகராத்து அவரோகதி இவ மேதினி பூமிங்கிறது உண்மஜதாம் சைலானாம் அதாவது மேலேந்து இறங்க இறங்க அந்த மவுண்டன்ஸ்னுடைய அந்த சிகர பாகம் வந்து நல்ல பிரகட்டிப பிரகட்டீபவத்தான் நல்ல வந்து சகசா உற்பத்தியா மேல வர மாதிரி இருக்கான் அதுல வந்து நமக்கு பார்க்கும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா மேதினியானது ஆனது சிகராத்து அவரோகதி இவ அந்த பூமியானது அப்படியே அந்த மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் no oh. சோ வந்து முதல்ல வந்து மேலேந்து பார்க்கும்போது அந்த சைலத்தினுடைய சிகரங்கள் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பிரகட்டி பாவேன்னு தெரியுது அதனால பஷ்ய மேதினி அவரோகதீவ மேதினி பஷ்ய சோ வந்து என்ன அப்படின்னா இந்த உண்மஜதாம் சைலானாம் சிகராத்து உண்மஜதாம் சகசா உத்ய பிரகட்டீபவதாம் கிரமசக்டம் திருஷ்யமானானாம் சைலானாம் சோ வந்து அந்த சைலங் அந்த சிகரங்களினுடைய அந்த சிகராத்து மலைகளுடைய சிகராத்து அந்த அக்ரபாக

பர்வத மேதின்யோகோ ஷனைஹி தூரிபாவ தூரிபாவக இது வந்து சந்திரகலால இருக்கு சோ வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தா பூமியும் மேல வரல பூமியும் கீழே போல அந்த இதனுடைய வேகத்தினால ரதத்தினுடைய வேகத்தினால என்ன அப்படின்னா முன்னாடி வந்து டிஸ்டன்ஸ்ல தெரியறது எல்லாம் கிட்ட போக போக பக்கத்துல வந்து சோ அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த சைல சைலானாம் சிகராது மலைகளினுடைய சிகரத்திலிருந்து அந்த மலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா உண்மஜதாம் செயலானாம் சிகராத்து நல்லா மேல அந்த நல்லா தெளி அந்த பீக்ஸ் தெரியற அந்த மலைகளினுடைய சிகர சிகரத்திலிருந்து மேதினி அகரோக சோ அந்த மேதினியானது இறங்குற மாதிரி இருக்கு இத வந்து பாரு அதாவது இந்த இந்த பாரு அப்படின்னு போட்டுட்டாலே உங்களுக்கு வந்து சுபாவோக்தி அங்க வந்து அந்த ரசத்தனுடைய ஸ்பூர்த்தி போயிடுங்கிறான் இதுதான் உங்களுக்கு அந்த கிரீவா பங்காபிராமத்துக்கும் அதான் சொல்லுவான் அங்க வந்து ஒரு பயானக ரசம் வந்திருக்கணும் இருந்தாலும் சுபாவோக்தி அலங்காரத்துக்கு போயிடுறது அதே மாதிரி இங்க வந்து ஒரு அத்த ரசம் வந்திருக்கணும் அங்க வந்து அதுக்கு பதில வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஹ் சுபாபக்தி அலங்காரம் தான் இந்த இடத்துல சரியா சோ வந்து சைலானாம் சிகராத்து அஹ் மேதினி உண்மஜதாம் ஷைலானாம் சிகராத்து அவரோக தீவ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற விரக்ஷங்கள் எப்படி தெரியறதாம் அப்படின்னா முதல்ல அவைகளுடைய ஸ்டெம்மு அந்த பாடி வந்து தெரியல ஏன் அப்படின்னா மேல வந்து அந்த பர்ணசு அந்தரலீனதாம் பரணங்கள்னா லீவ்ஸ் லீவ்ஸ்னால மறைக்கப்பட்டிருக்கு மேலேந்து பார்க்கும்பொழுது வெறும் அதனுடைய பிரான்ச்சு பிரான்ச் மேல இருக்கிற லீவ்ஸ் மாத்திரம் தான் தெரியறது கீழே அந்த அந்த ஆஹ் இதனுடைய விரக்ஷங்களினுடைய அந்த ஸ்டெம் வந்து மேலேந்து பாக்குறதுக்கு தெரியாது சோ முதல்ல வந்து பர்ணசு அந்த அந்தரலீனதாம் ஆஹ் முதல்ல வந்து என்ன அப்படின்னா பாதபாகா அந்த விரக்ஷங்கள் ஸ்கந்தோதயாது பர்ணசு அந்தர்லீனதாம் ஆஹ் அந்தர்லீனதாம் விஜகதி சோ வந்து முதல்ல வந்து அந்த பாதபங்கள் முதல்ல ஸ்கந்தத்தோட தெரியல நமக்கு ஏன் அப்படின்னா அவைகள் வந்து அந்த பர்ணங்களால மறைக்கப்பட்டது இப்ப கிட்ட வர 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 என்ன அப்படின்னா அந்த பாதபங்கள் வந்து அந்த லீவ்ஸ்னால மூடப்பட்டத விஜகதி அப்படின்னா விட்டுடுறது விட்டுடுது விட்டு விட்டது போலவும் அதனால என்ன அப்படின்னா பாதா பாதபாக ஸ்கந்தோதயாது ஸ்கந்தம்ங்கிறது அதனுடைய பிரான்ச்சஸ் அண்ட் அதனுடைய ஸ்டெம் அதோட அந்த விரக்ஷங்கள் வந்து இப்ப தெரியறது முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா அந்த மரங்கள் இப்ப அந்த மறைக்கப்பட்டதை விட்டுவிட்டன விஜஹதி அப்படிங்கிறது விடுறது சரியா சோ வந்து பாதபாக விரக்ஷங்கள் ஸ்கந்தோதயாது ஸ்கந்தானாம் அந்த பிரகாண்டானாம் உதயாது ப்ராகட்டியாத்துனா இப்ப தெரியுது கிட்ட வர வர ஆவீர் பாவாது பர்ணசு அந்தர்லீனா அந்தர்லீனதாம் அந்த பர்ணானாம் அந்த பத்திரங்களினுடைய அந்த லீவ்ஸினுடைய எது அந்தரம் மத்தியம் அதுல வந்து மறைஞ்சி இருந்தது மேலேந்து பொழுது இப்ப கிட்ட வர 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 அந்த லீவ்ஸ்னால மறைக்கப்பட்டதை விட்டுட்டு மாதிரி இருக்கு இப்போ இப்ப பாதபங்கள் அதனுடைய ஸ்கந்தோதையாது அந்த பிரான்சஸோட அந்த ஸ்டெம்மோட இப்ப நமக்கு வந்து பார்க்க முடியறது பூர்வம் பத்திர புஞ்ச மாத்திர ரூபேண திருஷ்டாஹா தரவ சாம்பிரதம் காண்டாதிமந்த திருஷ்யந்தே இது தாத்பரியம் ஏதச்ச ஆச்சரியம் வேகாத்து ஜாத்தம் புரியுறதா சோ பூர்வம் பத்திர புஞ்ச மாத்திரேன பத்திர புஞ்சங்கள் அந்த லீவ்ஸினோடே கூட்டம் அத அதனால மாத்திரம் திருஷ்டாக தரவ வெறும் அங்க எதோ இலைகள் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனா சாம்பிரதம் இப்ப என்னன்னா கண்டாதிமந்த திருஷ்யந்தே அந்த கண்டத்தோட தெரியறது அப்படிங்கிறது தான் தாத்பரியம் அது எதுக்கு அப்படின்னா வேகாத்து ஜாதம் தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது தெரியல கிட்ட வரும்பொழுது அது வந்து தெரியுது ஓகேவா எல்லா இடமும் உங்களுக்கு வந்து மேல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த அவரோக தீவங்கிற இடத்துல உட்பிரேட்சதான் சரியா அப்புறம் சந்தானைஹி தனுபாவ நஷ்ட சலிலாகா வியக்திம் பஜந்தி ஆபகாகா சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தனுபாவ நஷ்ட சலிலாகா அபகாகா ஆபகாகா சந்தானைஹி வியம் பஜந்தி அதாவது மேலேந்து பார்க்கும்பொழுது முதல்ல குட்டி குட்டி குட்டையா தெரியும் எல்லாம் சின்ன சின்னதா சின்ன வாட்டர் பாடிஸ் எல்லாமே வந்து மேல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது சின்ன சின்னதா தெரியும் இப்ப வந்து கிட்ட வர 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 அதனுடைய அது எவ்வளவு விஸ்தாரமானது அப்படிங்கிறது தெரியறது சோ தனுபாவேன அப்படின்னா ரொம்ப க்ஷீணமா க்ஷீணத்தையா நஷ்டானி அலட்சித்தானி சலிலானி சோ அந்த ஜலங்கள் வந்து ரொம்ப தனுபாவம் அப்படின்னா கஷீணபாவேன நஷ்டானி தனுபாவ நஷ்ட சலிலாகா சரியா அதனால என்ன அபகாகா அந்த ஆபகாகா அந்த நத்தியக என்ன அப்படின்னா சந்தானைஹி தன்னுடைய விஸ்தாரைஹி வியக்திம் பஜந்தி அவைகள் வந்து எத்த எத்தூரா சூக்மத்தையா ஜலம் ந திருஷ்டம் சஹசா சஜலா நத்தியா தத்த திருஷ்யந்தே எங்க வந்து இருந்து சூக்ம ரூபேன அந்த ஜலங்கள் வந்து தெரியலையோ ஜலம் ந திருஷ்டம் சகசா சஜலா நத்தியா தத்த திருஷ்யந்தே இப்போ வந்து கிட்ட வர வர பெரிய நதி அது அப்படிங்கறத நமக்கு கண்ணுக்கு புலப்படுறது இதமபி ஆச்சரியம் வேகாதேவ புவனம் சோ இதுவும் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் மேலும் என்ன அப்படின்னா புவனம் உத்கிபதா கேனாபி மத்பார்வம் ஆனியதே எப்படி இருக்கான் அப்படின்னா இந்த புவனமானது இந்த மனுஷ லோகமானது உத்கிபதா ஊர்துவம் யாரோ பால தூக்கி கீழேந்து போடுற மாதிரி ஊர்தம் பிரேரயதா கேனாபி அதிசுர அசுரத்வேன சத்வேன மத்பார்ஸ்வம் மம சமீபம் ஆனியதே யாரோ வந்து வஸ்து வஸ்துதஸ்து அகமேவ அத்பதாமி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் தான் கீழே போறேன் ஆனா எனக்கு எல்லாம் வந்து மேல் நோக்கி வர மாதிரி இருக்கு

அதுக்கப்புறம் முதல்ல வந்து பத்திரங்களால மூடப்பட்ட மாதிரி விரக்ஷங்கள் தெரிஞ்சு இருந்து கிட்ட போக போக அப்பதான் அந்த ட்ரீயினுடைய ட்ரங்க் பிரான்சஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் மேலேந்து பார்க்கும்பொழுது பெரிய பெரிய நதிகள்லாம் கூட சின்ன சின்ன குட்டை மாதிரி தெரிஞ்சது கண்ணுக்கு கிட்ட போக போக என்ன அப்படின்னா அப்படிங்கிறது விஸ்திருதம் அந்த மாதிரி விஸ்தாரமான அந்த ஆப்பகா தெரிஞ்சது கேனாபி உத்ஷிப்பதா மரத்தியபுவனம் மத்பார் சோ யாரோ யாரோ வந்து இருந்து ஒரு பால தூக்கி போடுற மாதிரி இந்த பூமியை எங்கிட்ட தூக்கி போடுற மாதிரி எனக்கு தெரியாது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் இறங்கின்னு இருக்கேன் ஆனா எனக்கு எல்லாம் மேல் நோக்கி வர மாதிரி இருக்குன்னு வர்ணிக்கலாம் ஆனா இருக்கு இல்லையா ஒரு ஒரு இதுலேந்து இயற்கையை வர்ணிச்சு அண்ட் வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு மேல இருந்து நம்ம வந்து ஒரு பேராசூட்லயோ ஒரு பிளைட்லயோ இறங்கினோம்னா நமக்கு எப்படி வந்து ஒரு கீழே இருக்கிற வஸ்துகளை பாப்போம் அப்படிங்கறத நமக்கு வந்து இந்த ரத்தம் இருந்து இறங்குற துஷ்யந்தனுடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு சொல்லிருக்காரு சரியா காளிதாசன் உச்சிலேந்து பார்த்தா மாதிரி எழுதியிருக்காரு ஆமா ஆமா அவரே இருந்து பார்த்த மாதிரி சரியா அதான் இங்க வந்து ராஜா அது ஒண்ணும் பெருசா எதுவும் இல்ல பாபக்தி அலங்காரம் இவர் போட்டிருக்கார் இவர் வந்து உத்ரேக்சா இவர் சொபாக்தி காவியலிங்கம் போட்டிருக்கார் உத்ரேக்ஷா வச்சுக்கலாம் ஷைலானாம் அவரோகதி இவங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷாதான் வச்சுக்கலாம் இவ இவன் இறங்கறதுனால கீழேந்து எல்லாம் மேல வர மாதிரி இருக்கு ஏன் கீழேந்து எல்லாம் வேற மேல வர மாதிரி இருக்குன்னா இவன் இறங்கறான் அப்படிங்கிற மாதிரி சமர்த்தனம் போட்டு காவியலிங்கம் சொல்லிக்கலாம் यस. <coughs> yes. शैलानाम् अवरोहति इव शिखरात् उन्मज्जतां मेदिनी पर्णसु अन्तरलीनतां विजहति स्कन्धोदयात् पादपाः सन्तानैः तनुभावनष्टसलिलाः व्यक्तिं भदन्ति आपगाः केनापि उत्क्षिपता इव पश्य भुवनं मत्पार्श्वम् आनीयते <coughs> சாதுருஷ்டம் சகம் அவலோக்கிய அஹோ ரமணியா பிருத்வி ஆஹ் சாதுஷ்டம் நன்னா பார்க்கப்பட்டது பகுமானம் ஆலோக்கிய ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மரியாதையோட அந்த பூமியை பார்த்துட்டு அஹோ உதார ரமணியா பிருத்திவி சோ எவ்வளவு வந்து ஒரு அஹ் என்னது அஹ் மனத வந்து கவரக்கூடியதாக இருக்கிறது இந்த பூமியானது அஹோ அப்படிங்கிறதுனாலே என்ன அப்படின்னா பகுமதி கியாப்பதே சோ அந்த பூலோகத்துல இருக்கிற இந்த பிருத்திவிய வந்து யாரு வந்து வர அகோன்னு சொல்றா அப்படின்னா ஸ்வர்கினா ஸ்வர்க்கத்துல இருக்கிற அந்த மாத்தலி இந்த பூலோகத்தை அகோன்னு சொல்லும்போது இந்த பூலோகத்துக்கு ஒரு வைசிஷ்டம்ங்கிறது அங்க தெரியாது சரியா அதுக்கப்புறம் ராஜா மாத்தலே கதமக ஐயம் பூர்வாபர சமுத்திர அவகாடக கனகரச நிசியந்தக சாந்தியக இவ மேகபரிக சானுமான் அவலோக்கியதே அவலோக்கியதே மாதலே கதமோயம் இது என்னது பூர்வ அபர சமு சமுத்திர அவகாடக பூர்வாபரம் தோய நிதி வகாஹிய அந்த மாதிரி பூர்வத்திற்கு அப்புற அஹ் அப்புறத்திற்கு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கிழக்கு மேற்கு சமுத்திரத்தினால அவகாடக நன்றாக பிரவிஷ்ட என்ன அப்படின்னா கனகரசந்தி நிசந்த சாந்திய தங்க தங்கரசம் பொழியிற மாதிரியும் ஒழுகுற மாதிரியும் அந்த வந்து என்ன அப்படின்னா கனகமய தா தாதுரசந்தி சாந்தியக சந்தியாயாம் பவ சாந்திய அந்த சாந்தியகால உத்பவ மேக பரிகர பரிக அந்த மேகத்தினுடைய அஹ் பரிக ஆகார மேக கதமகா கஹ சானுமான் பர்வத ஆலோக்கியதே திருஷ்யத்தே இந்த ஒரு பர்வத்தம் இருக்கே இது எப்படி அப்படின்னா ஈஸ்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் நதிக்கு இருந்து அது வரைக்கும் பரவி இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மலை இதுல வந்து ரசம் அப்படியே தங்கமயமான ரசம் ஒழுகின்ற அந்த சந்தியா காலத்து கூட்டம் போல இருக்கிற இந்த சானுமான் இது வந்து என்ன மலை அப்படின்னு கேக்குறான் சானுமான்னா பர்வத்தம்னு அர்த்தம் சானுஹூ வித்தியதே அஸ்ய இத்தி சானுமான் மதுப்பு சா சாணுமான்னா த டேபிள் லேண்ட் அதோட இருக்கின்ற அஹ் இடத்துக்கு சானுமான்னு பேரு பர்வத்தம்னு பேரு பர்வத்தத்துக்கு சானுமான்னு பேரு சோ இந்த பர்வத்தம்ங்கிறது என்ன அப்படின்னு கேக்குறான் எந்த பருவத்தம் இது அப்படின்னு துஷ்யந்தன் வந்து அதை பார்த்து கேக்குறான் சரியா உம் ஆயுஷ்மன் ஏஷகூட்டோ நாம கிம் புருஷ பர்வத்தம்சித்தி கேத்திரம் ஆஹ் ஆயுஷ்மன் ஏசகலு இது வந்து ஹேம கூட்டம்னு பேருள்ள கிம் புருஷ பர்வத்த அதாவது கிம் கிண்ணற புருஷர்களால ஆக்கியை பண்ணப்பட்ட பர்வத்தம்னு அர்த்தம் சரியா அஹ் கிம் புருஷ தபஸ் சம்சித்தி க்ஷேத்திரம் தபஸ்ஸுனுடைய சம்சித்தி அதனுடைய ஒரு சக்சஸ் இல்லன்னா அதனுடைய தபஸ்ஸால அடையற ஒரு 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 ரிசல்ட் அது வந்து அதுக்கு உகுந்த இடம் இங்க பண்ணா தபஸ் பண்ணா அதனுடைய பலனே ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம் சரியா மேலும் பஷ்யர் சுவாயம்பாத் மரிச்சே யக பிரபபுவ பிரஜாபதி சுராசுர குருகு सो अत्र सपत्नी कह तपस्यति आ स्वयं भुवाद मरीचे हे यह प्रभुव पजापदिहि சுராசுர சோ சோ குருமாவிற்கு பிரம்மால இருந்து அந்த மரீச்சி கிட்ட இருந்து யஹ பிரஜாபதி பிரபபுவ எந்த பிரஜாபதியானவர் உண்டானாரோ இருந்தாரோ அவர் வந்து சுராசுர குரு சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் குருகுன்னு அப்பா காஷி காஷ்யபர் சபத்னிக பத்னியோடு கூட அத்த தபஸ் இந்த மலையில இப்ப சொன்னோமே இந்த கிண்ணற புருஷர்களா ஆக்கியபை கிம் புருஷ பர்வத்த இந்த பர்வதத்துல இவர் வந்து சுவாயம்பூவாத்து மரீச்சேகே யக பிரபபுவ பிரஜாபதி அவர் வந்து சுராசுர குருகு அவர் யாரு அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உன்னுடைய தந்தை ச சபத்னிக தபதி காசியப்ப இங்க வந்து பத்னியோட கூட தபஸ் பண்ணார் தபஸ் பண்றார் சரியா அதாவது சித்தேக சித்தேகே க்ரம் சரியாபூவாத் பிரம்மபுத்தாத் பிரஜாபதி மரீச்சி நாமக்காவ சபத்னி கத் அதி அரஸ்வயூவபுத்திரோ சுராசுர குரு குருத்வோக்யாச்சன்மனா ஞானாதினா சரி

அனதிக்கிரமணியானி ஸ்ரேயாம்சி சோ அதனால என்ன அப்படின்னா அடுத்ததும் படிச்சிருந்தோம் பிரதட்சிணி கிருத்தியாணி கிருத்திய பகவந்தம் கந்தும் இச்சாமி ஆஹ் இது வந்து தேனகி அனதிக்கிரமணியானி ஸ்ரேயாம்சி சோ வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸ் பிளேஸ் அதனால அனதிக்கிரமணியானி அப்படின்னா அப்படியே இது வந்து சைட் சீயிங் மாதிரி பாத்துட்டு போக கூடாது அனாதர ஆதரம் இல்லாம போக கூடாது இந்த இடத்துல அதாவது நிஷேத முகேன உக்திகி அதிக்கிரமேண பிரத்யவாயம் வெஜ்யதி வெஜ் வெஞ்சயதி சோ வந்து என்ன அப்படின்னா தேனகி அனத்திக்ரமணியானி ஸ்ரேயாம்சி இந்த இதுல இதனால என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து அனத்திக் கிரமணியானி அப்படின்னா அனுலங்கனியானி அதிக்கிரமிய கந்தும் அனர்ஹாணி ஸ்ரேயாம்சி சுபானி இந்த இத வந்து அப்படியே தாண்டிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு போக போகக்கூடிய இடம் இல்ல இறங்கி பிரதக்ஷீ கிருத்தியா பகவந்தம் கந்தும் இச்சாமி சோ இந்த இடத்துல இறங்கி இந்த இடத்த பிரதட்சணம் பண்ணிட்டு நான் போனோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் சும்மா அப்படியே ஆகாச மார்க்கத்துல ஓ இதுதான் வந்து காசியப்பர் மரீச்சு அவருடைய ஆசிரமம் அப்படின்னுட்டு எனக்கு வந்து அப்படியே காமிச்சுட்டு சைட் சீங் மாதிரி போனோம்னு நான் ஆசைப்படல இது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் பிளேஸ் அதனால வந்து இட் சுட் நாட் பி டிஸ்ரிகார்ட் மண் மதிப்பு இல்லாம இருக்கப்படாது அதனால என்ன அப்படின்னா அத வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு அங்க இருந்து போலாம் பகவந்தம் பிரதட்சணி கிருத்தியே கன்த்தும் இச்சாமி சுவாமிய வந்து நம்ம பிரதட்சணம் பண்ணிட்டு இங்க இருந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் சரியா அதுக்கப்புறம் மாதளி பிரதம கல்பக நாட் பிரதம கல்பகன்னா நல்ல முக்கிய நல்ல முக்கியமான நல்ல ஒரு யோசனை கல்பக அப்படின்னா முக்கிய பக்கன்னு அர்த்தம் சரியா உம் நாட்டியேன அவதீர்த்தம் ஆஹ் ரெண்டு பேரும் இறங்குறா ராஜா சவிஸ்மிதம்

ஜென்ரலி வந்து பூம் பூமியில வந்து இறங்கினோம் அப்படின்னா ஒரு ரத ரதம் ஓடின்ட்டு இருக்கு பூமியில அப்படின்னா அதை நிறுத்தும் போது கிரீச்சின்னு ஒரு சத்தம் வரும் அப்புறம் வந்து அஹ் வேகமா வந்து நிற்கும் போது அந்த பூமியிலேருந்து அந்த ரஜஸ் அந்த தூசியெல்லாம் கலப்பி விடும் சோ இந்த மாதிரி ஒரு சப்தமும் இல்லாததுனாலேயே என்ன அப்படின்னா அந்த பூல பூத்தலத்தை வந்து தொடவே இல்லை உன்னுடைய ரதம் இந்திரனுடைய ரதம் அதான் இங்க சொல்ல வர்றார் அபூதலஸ்பர்ஷத்தையா ரதாங்க நேமய உபோட அபூத அபூதல தொடாத காரணத்தினால் புரியுறதா சபூதலம் அப்படிங்கிறது பூதலஸ்பர்ஷா நாஸ்தி எஸ் சரியா ஓகேவா பூமி சற்ப சம்பர்க்க விரகாத்து பூமியினுடைய ஒரு டச்சுங்கிறது கிடையாது அதனால ரதாங்கா நாம் அந்த சக்கரத்தினுடைய நேமையக அந்த நேனி அந்த சென்டர்ல இருக்கிற அந்த என்ன சொல்வேல் அந்த அவைகள் ரதாங்க நேமையகா என்ன உபோட சப்தாக அவைகள் வந்து உபோட சப்தாகனா பிராரப்தாக சப்தாக ஸ்வனாக சோ அந்த கிரீச்சுன்னு வர ஒரு சப்தங்கிறது கிடையாது வரல மண்டி நிந்த உடனே அந்த வீலினுடைய சப்தம் வரும் பட் இங்க வரல அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அபூதல ஸ்பர்ஷத்தையா அவைகள் வந்து பூமியை தொடாத காரணத்தினால அந்த சக்கரங்கள் இந்த வந்து ரதாங்க ரதாங்கநேமையக உபோட சப்தாக அதுக்கப்புறம் ரஜஸ்ச பிரவர்த்தமானம் அதுக்கப்புறம் ரஜா அப்படிங்கிறது தூசி டஸ்ட் அதுல வந்து பூமிய தொட்டாதான் கீழே இருக்கிற ரஜஸ்ங்கிறது மேல கிளம்பி வரும் இங்க வந்து அந்த மாதிரி இல்ல இங்க வந்து அது அவைகள் வந்து பூமிய தொடாததுனால ரஜக சூதாகா தூளிச்ச பிரவர்த்தமானம் சக்கரைஹி அஸ்வ ச உக்ஷிப்தம் சது சோ வந்து ரத்தத்தினால கலப்பிவிடப்பட்ட தூளி பிரவர்த்தமானம் சக்கரகி அந்த சுத்தின் இருக்கிற சக்கரங்களினால் அப்புறம் அஸ்வ குறைகி அஸ்வங்களினுடைய அந்த ஹூப்ஸ்ல இருந்து கிளம்புற அந்த தூசியானது ஜென்ரலி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஆனா இங்க இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அபூதள ஸ்பர்ஷதையா அதுக்கப்புறம் அஹ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நிருத்தாகா தவரதா அவதீரனோ அப்படி ந லட்சியத்தே நிருத்தகா தவ ரதா அவதீரனோ அப்படி ந லட்சியத்தே உன்னுடைய ரத்தத்தை வந்து ஜென்ரலி நம்ம காரை வந்து வேகமா ஓட்டி டாங்கன்னு பிரேக் போடக்கூடாதுன்னு வா இல்லையா பிரேக் போட்டோம்னா இப்படி ஒரு ஜர்க்கு வரும் இவன் வந்து இவன் இவன் வண்டி நிறுத்தினதும் தெரியல அதுல இருந்து இறங்குற ஒரு ஒரு சிரமமும் வந்து தெரியல புரியதா அதுதான் இங்க சொல்ற ரத வேகம் ஸ்தம்பயத பூத்தல தவ ஸ்தம்பிதவாத்துலேகே ரத அவதீர்ணோபி ஸ்வர்கமார்காத் ஹேம கூட்ட கூட்டரம் உபகதோபி ந லட்சியதையே அவதீர்ணம் இதுனா நியாயத்தை அங்கேன்னு அப்படியே இறங்கின மாதிரியே தெரியல வித் விட் ஸ்மூத் கிளைட் அப்படிங்கிற அளவு அது மாதிரி ஸ்மூத்தா வந்துட்டு அப்படியே வந்து நிறுத்தின மாதிரி இருக்கு சோ அதனால இந்த உன்னுடைய இந்த ரத்தங்கள் வந்து என்ன அப்படின்னா அவைகள் வந்து பூ தொடாத காரணத்தினால அவைகள் வந்து ரத்தாங்கனேயமய உப்போட சப்தாக அதுலேருந்து சப்தம் வரல சக்கரத்துல இருந்து அப்புறம் வந்து அந்த இதனால குதிரைகளாலயோ அந்த சக்கரத்துல இருந்து கலப்பப்பட்ட ரஜஸுங்கிறது மேல வரல டஸ்ட்ங்கிறது அப்புறம் நிறுத்தக ரத தவ ரக உன்னோட ரத்தம் இப்ப நிந்துருத்து அப்படிங்கிறது அவதி அப்படின்னு லட்சியத்தே அது வந்து சுத்தமா தெரியல சொர்க்க மார்க்காத்து இறங்கினோம் அப்படிங்கறதே தெரியல அப்படியே வந்து நின்னுடுத்து அப்படின்னு சொல்றார் இங்க வந்து ஆஹ் வந்து வண்டி வந்து நின்னுடுத்து இருந்தாலும் இறங்கின மாதிரி தெரியல சக்கரம் ஓடி நின்னுடுத்து இருந்தாலும் அந்த சக்கரத்தினுடைய அந்த சப்தங்கள் வரல அப்புறம் வந்து குதிரைகள்லாம் இத்தனை நேரம் ஓடி இருக்கு இருந்தாலும் அந்த டஸ்ட் கிளம்பி விடல சோ இங்க புஷ்கல காரண சத்வே அபி காரிய அபாவ விசேஷம் சரியா அது கரெக்டா இங்க செட் ஆயிருக்கு இந்த இதுக்கு காவியலிங்கமும் போட்டிருக்காரு ஏன் வரல அப்படின்னா இந்த மாதிரி அபூ அபூதல ஸ்பர்ஷ தயா ஒரு சப்தத்தை வச்சுண்டு சமர்த்தனம் பண்றது அந்த அபூதல ஸ்பர்ஷம் பூவ பூமியை தொடல அப்படிங்குற ஒரு வார்த்தையை வச்சுடே எல்லாத்தையும் சமர்த்தனம் பண்ணிடலாம் அது என்ன பதார்த்த காவியலிங்கமா என்ன சொல்வேன் சப்தார்த்த கா ஒரு பதத்தை வச்சுண்டு சொல்றது இல்ல காவியலிங்கம் உம் சோ உபோட சப்தாக ரதாங்க நேமய பிரவர்த்தமானம் நச்ச திருஷ்யத்தே ரஜ அபூதல ஸ்பர்ஷத்தையா நிருத்த தவாவதீர்ணோ அப்பதோன லட்சியதே அதுக்கப்புறம் இதுக்கு ராஜாகமன்றி இல்ல நமக்கு சோ அப்படியே படிச்சுன்னு போயிடலாம் அப்புறம் ஏதாவான் ஆயுஷ்மத விசேஷ ஆஹ் ஏதாவான் ஏவ சதக்கிரதோகோ ச விசேஷ இது ஒண்ணுதான் உங்களுக்கும் உங்களுடைய உங்களுக்கும் இந்திரனுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் சொல்லலாம் அப்படின்னா இது ஒண்ணுதான் சொல்றேன் அவர் வந்து ஸ்வர்க்கத்துல உங்களோட ரத்தத்துக்கும் அவரோட ரத்தத்துக்கும் ஆமா ஆயுஷ்மத விசேஷ இதுதான் உங்களுடைய அண்ட் உங்களுடைய ரத்தத்துக்கும் இந்திரனுடைய ரத்தத்துக்கும் இதுதான் ஒரு ஒரு விசேஷம்னா பேதா பேதம்ங்கிறது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற அதுக்கப்புறம் ராஜா மாதே கதமஸ்மின் பிரதேச மாரிச்சாசிரம எப்படி இந்த இடத்துல வந்து மரிசியினுடைய ஆசிரமம் அப்படின்னு சொல்றேன் நான் இவர் வேணா படிக்கட்டுமா

எத்தானு முனிஹி வந்து பாரு கை காமிச்சி காமிக்கிறான் இந்த இடத்துல எப்படி வந்து பகவான் மாரிஜி காஷியப்பாரு வந்து அவருடைய ஆசிரமம் வந்து இந்த இடத்துல அப்படின்னு வந்து கேக்குறான் அதுக்கு வந்து ஹஸ்தேன தர்சன கையால காமிச்சுட்டு பாரு அங்க முன்னாடி தெரிகிறார் பார் என்ன அப்படின்னா வல்மீக அக்ர நிமக்ன மூர்த்தி வல்மீகம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆண்டில் அவைகளினால எத்தனை அசௌ அக்ர அந்த அதுக்குள்ள மக்னமாக்கப்பட்ட மூர்த்தி ி வல் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் தபஸ்ல மக்னமா இருக்கார் அவரை சுத்தி வந்து அந்த ஆண்டில் வந்து வர வளர்ந்துருத்தோ வல்மீகம் வளர்ந்துடுத்து அத அதோட அந்த மூர்த்தி வந்து அந்த அஹ் இதுக்குள்ள வல்மீகத்துக்குள்ள இருக்கிற மூர்த்தி யாருடையதோ அப்படி இருக்கின்ற அவர் உரசா சந்தஷ்ட சர்பத்வசா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சந்தஷ்ட சர்பத்வசா உரசா அவருடைய உரசா அந்த மார்பினால் என்ன இருக்கு அப்படின்னா சந்தஷ்ட சர்பத்வசா உரசா சந்தஷ்டம்னா சமயக்கு நிகிதம்னு இருக்கும் அங்க வந்து எது எது இருக்குன்னா சர்பத்தினுடைய தொக்குன்னா ஸ்கின்னு அந்த ஸ்லப் ஆஃப் ஸ்னேக் அது வந்து நல்ல சந்தஷ்டம்னா நல்ல ஸ்டிக் நல்ல ஒட்டின் இருக்குன்னு இருக்கும் சந்தஷ்ட சர்பத்வசா உரசா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கண்டே ஜீர்ண லதா பிரதான வலையேன கண்டே அத்தியர்த்தம் சம்பீடித்த ஜீர்ணம் அப்படின்னா வாடி போன லதானா கொடி அதனுடைய பிரதான பிரதானம் அப்படின்னா தந்து போல நூல் போல இருக்குது அஹ் அத அந்த வலையேன அந்த ஒரு ஒரு கோலாகாரமான இருக்கின்ற அந்த லதாவினுடைய வாடிபூன கொடியினுடைய அந்த அது வந்து கண்டே அத்தியர்த்தம் சம்பீடித்தக அவருடைய கண்டத்துல வந்து பயங்கரமா பீடிக்கிற மாதிரி இருக்கு அதாவது அவர் அப்படி வந்து நிமக்னக தபஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்கார் அதனால அவருக்கு மேல வந்து அந்த வல்மீகம் வளர்ந்ததே அவருக்கு தெரியல அப்புறம் அவருடைய மார்பல வந்து அந்த சர்ப்பங்கள் வந்து தன்னுடைய இத வந்து உரையிலேந்து வருமோனோ அதனுடைய அந்த ஸ்கின்ன ஒவ்வொரு சீசன்ல வந்து கைட்டி விடுமோனோ அதெல்லாம் இவர் மேல இருக்கான் சோ சர்ப்பங்கள் வந்து அங்க கைட்டி விட்டு போயிருக்கானா அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அங்க ஜீர்ணலதா பிரதானம் அப்படின்னா கொடி எப்பயோ வளர்ந்துருக்கு இப்ப காஞ்சி போயிருக்கு அந்த கொடியெல்லாம் கழுத்தை வந்து மாதிரி இருக்கு அந்த கொடிகள் லதா பிரதானம் பிரதானம்னா தந்தூங்கிற அர்த்தம் தந்தூனாம் வலயம் சோ அந்த வலையேன அத்தியர்த்தம் சம்பீடித்த கண்டே கண்டத்துல அத்தியர்த்தம் சம்பீடித்த சக முனி அசௌ முனி அம்சவியாபி ஆஹ் ஆஹ் சகுந்த நீட சித்தம் சோ அடுத்தது என்ன அப்படின்னா அம்சவியாபி அம்சம்னா ஷோல்டர் அவர் ஷோல்டர் வரைக்கும் தொங்கிட்டு இருக்கு எதுன்னா அந்த மண்டலம் அவருடைய ஜட்டை அதுல மேலும் என்ன இருக்கான் அந்த ஜட்டையில அப்படின்னா சகுந்த நீட நிச்சிதம் சகுந்தம்னா பக்சிகள் அதனுடைய நீடம் தான் நெஸ்ட் அது அவை பறவைகள் வந்து கூடு கட்டி அந்த அப்படிப்பட்ட மாதிரி ஜட்டா மண்டலத்தை வச்சுட்டு இருக்கிற அவர் ஸ்தானுரிவ அச்சலக முனிகி அபியர்க்க பிம்பம் சிதகா ஒரு ஸ்தானு போல ஒரு தூணை போல அச்சலக கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் அசைவற்றவரான அந்த முனிகி அந்த முனிவரானவர் அபியர்க்க பிம்பம் சிதகா அபியர்க்க பிம்பம்னா இது சூரியனை நோக்கி அபிமுகம் சூரியம் அர்த்தம் சூரியனை நோக்கி அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர்தான் எப்படிப்பட்ட முனிகி அப்படின்னா அந்த முனியானவர் வல்மீக அக்ர நிமக்ன மூர்த்தி முனிஹி சந்தஷ்ட சர்பத்வசா ஒரசா தன்னுடைய உரசனால ச ஜீர்ணலதா கண்டே ஜீர்ணலதா பிரதான வலையேன அத்தியர்த்தம் சம்பீடித்த முனிகி அம்சவியாபி அந்த இது ஜடாமண்டலம் அந்த ஜடாமண்டலத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சகுந்த நீட நிஜிதம் ஜடாமண்டலம் பறவிகளுடைய அந்த கூட்டுனால கட்டப்பட்ட அந்த ஜடாமண்டலம் அது வந்து அம்ச வியாபி தோல் வரைக்கும் வளர்ந்திருக்கு முனி எப்படி இருக்கார் சரதரா அப்படின்னா ஸ்தானுரிவ அச்சலகா ஒரு ஸ்தம்பம் வந்து எப்படி ஒரு ஒரு மூமெண்ட்டும் இல்லாம அப்படியே ஸ்திரமா இருக்குமோ ஒரே இடத்துல இருக்குமோ அது போல ஸ்தானுரிவ அச்சலகா அப்படின்னா நிச்சலக அசைவும் இல்லாமல் அந்த முனிவரானவர் முனிகி அசௌ அசௌ முனிகி அபியர்க்க பிம்பம் ஸ்திதக அந்த சூரியன் அபிமுகீகிருத்திய ஸ்திதக தபஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இதனுடைய ஸ்லோகார்த்தம் இங்க வந்து இது பார்த்தேன்னா அலங்காரம் ஒண்ணு ஒண்ணு வந்து உபமாலங்காரம் உபமாலங்காரம் இஸ் வெரி கிளியர் ஸ்தானுரிவ முனிகி அசலக எப்படி வந்து ஸ்தானுவை போல ஸ்தானுங்கிறது உபமானம் முனிகிதான் இங்க உபமேயம் அச்சலகிறது சாதாரண தர்மம் ஸ்தானுவும் அச்சலமா இருக்கும் இந்த முனிவரும் அச்சலமா இருக்க ரெண்டு பேருக்கும் சாதாரண தர்மம் உபமாலங்காரம் அண்ட் பரிகர அலங்காரம் அவருக்கு வந்து அந்த தபஸ்காலத்துல என்னென்னலாம் உச்சிதமா என்னென்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்குமோ அதுக்கு உகுந்த விசேஷனம் போட்டிருக்கார் அந்த விஜ விசேஷனம் வந்து இந்த மாதிரி தபசி மக்னஹா சக முனிகி அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை குறிக்கணுங்கிறதுனால ச விசேஷம் சரியா

சம்மியத பிரகிரா அந்த கடிவாளத்த நல்ல பிடிச்சி இது பண்ணிட்டு ரத்தத்தை அஹ் கடிவாளத்தை பிடிச்சு நிறுத்துறான் மகாராஜ ஏதோ அதிதி பரிவர்த்தித்தாரம் இதுதான் இந்த ஏதோ அஹ் ஏதோ அதம்னா வீட்டுன்னு அர்த்தம் ஏதோ வயம் பிரவிஷ்டௌ சுவ இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரான நம்போ உள்ள நுழையறோம் என்ன இது அப்படின்னா அதிதி பரிவர்த்தித்த மந்தார விர்கம் பிரஜாபதேகே ஆசிரம் ஆசிரமம் அதிதி பரிவர்த்தித்தம் வளர்க்கப்பட்ட மந்தார வளர்க்கட்டாரத்தோட இருக்கின்றது ஆசிரமம் அந்த ஆசிரமம் அத ஆக ஸ்வக நம்ம இதுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் ராஜா ஸ்வர்காத் தரம் நிர்வத்தி ஸ்தானம் உம் அமிர்திரதம் இவ அவகாடோ ஸ்வர்காது அதிக தரம் ஸ்வர்கத்தை விட ரொம்ப ஒரு ஜாஸ்தியான ஒரு நிர்வத்தி ஸ்தானம்னா சுகப்பிரதமான இருக்கு சுகப்பிரதமாக இருக்கு இந்த இடம் அமிர்த ஹிரதம் ஹிரதம் இவ ஆஹ் அவகாடோ அஸ்மி எப்படி வந்து ஒரு ஒரு அமிர்தத்தினால ஆன ஒரு பாண்டுக்குள்ள இறங்கின மாதிரி இருக்கு ஹிரதம்ங்கிறது உங்களுக்கு லேக்கு அமிர்த ஹிரதம் இவ அவகாடோ அஸ்மி அமிர்த்த அந்த ஒரு லேக்குள்ள அமிர்த்தத்தினால ஆன ஒரு ஏரிக்குள்ள இறங்கினவன் போர்ல இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு சென்ஸ் வருது அங்க வந்து அந்த சிரின்னு ஒரு டிராங்குவிலிட்டிங்கிற அந்த மாதிரி இருக்கிறது அந்த இடம் சோ இங்க வந்து அமிர்த ஹிரதம் இவ அவகாடோ அஸ்மி ஈஆர்சி போட்டுக்கோங்க அதிகத்தரம் நிர்வக்தி ஸ்தானம் அது கூட ஈஆர்சி ஈ ஆர்சி போட்டுக்கோங்க

என்ன அப்படின்னா பிராணாநம் அனிலேன உசிதா உச்சிதா சத்வே வனே எந்த இடத்துல சத்வே வனே உச்சிதா பிராணானாம் விருத்தி அணிலேன சோ வந்து இங்க வந்து கல்பவ்ஷங்கள்ங்கிறது இங்க எக்கச்சக்கமா இருக்கு அவாளனுடைய வாஞ்சா அவளுடைய இஷ்டம் என்னெல்லாமோ அதை எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்ணோம் ஆனா இப்படிப்பட்ட கல்பதரு காணனே கல்பத்தருவோட ரொம்பி இருக்கின்ற இந்த இடத்தில் உச்சிதா தப்சரண யோகியா ரொம்ப உச்சிதமான தபஸ்சரண தபஸ் செய்வதற்கு அவசிய கர்த்தவியா எது அப்படின்னா விற்த்திகி என்னன்னா ஜீவன தாரணம் அணிலேன வாயுனா பவதி அதாவது இவாளுக்கு வந்து என்ன வேணா கிடைக்கும் இந்த கல்பவ் இருக்கிற ஒரு பிரதேசத்துல ஏன்னா கல்ப விரக்ஷம்ங்கிறது விஷீல்டிங் கிரீப்பர் அது என்ன கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு விரக்ஷம் அது இருக்கிற இந்த வனத்துல இவ என்ன பண்றா அப்படின்னா பிராணானாம் அணிலேன விறத்திகி உச்சிதா விறத்தி இவளால பண்ணப்பட்டிருக்கு அதாவது பிராணாயாமம் பண்ணிட்டு ஜவம் பண்ணின்ற ஆலை வழிய அவளுடைய புத்தி வந்து அதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்க வழிய இந்த சத்கல்ப இருந்து அவள் எதையும் அடையணும்னு நினைக்கல புரியதா அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா தோயே காஞ்சன பத்ம ரேணு கபிஷே தர்ம அபிஷேக கிரியா சோ வந்து இங்க இருக்கிற ஜலம் என்ன அப்படின்னா காஞ்சன பத்ம ரேணு கபிஷே தோயே அப்படியே தங்கமயமான பத்ம ரேணு அப்படிங்கிறது பராகங்கள் அந்த பத்மத்துல லோட்டஸனுடைய தாமரையினுடைய பராகங்கள் அதனால கபிஷ வர்ணத்தோட பிரௌன் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கின்ற தோயே அந்த ஜலத்துல என்ன பண்றா அப்படின்னா தர்ம அபிஷேக கிரியா பவதி அதாவது அன்னிக்கு ஸ்நானம் பண்ணி ஜபம் டேக்கிங் அ பாத் ஒரு லைட் ஒரு நல்ல ஒரு ஸ்விம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கறது எல்லாம் இல்ல அண்ட் அங்க யார எல்லா ஸ்திரீ அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் இருப்பா அவளோட வந்து ஜலக்ரீடா பண்ணல அவர் என்ன பண்ணல அந்த முனிகள் என்ன பண்றா அப்படின்னா வெறு தோயே காஞ்சன பத்ம ரேணு அபிஷேக தோயே தர்ம அபிஷேக கிரியா புண்யாய அபிஷேகசிய ஸ்நானசிய கிரியா கார்த்தா எழுந்து ஸ்நானம் பண்ணனும் அப்படிங்கிறது விதி அத பண்ணிட்டு இருக்காளே வழிய வேற ஏதோ உல்லாசத்துக்கு அவளுடைய ஆசைக்கு அந்த இட ஜலத்தை வந்து உபயோகிக்கல அதுக்கப்புறம் என்ன தியானம் ரத்ன சிலா தலேஷு எங்க வந்து தியானம் பண்றா அப்படின்னா ரத்னாலாம் ரத்னமயா மயமான கற்கள் அந்த சிலை எங்கு சிலாங்கிறது பாறைகள் அவைகள் வந்து ரத்தனமயமான பட்டேஷு தியானம் சமாதி விதியதே இவ்வா பண்ணிட்டு இருக்கா தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் என்ன அப்படின்னா விபுத விபுத ஸ்திரீ சந்நித சம்யமாக எக்கச்சக்கமான விபுதானாம் ஸ்திரிய அவசர ஸ்திரீகள் அங்க அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா எக்கச்சக்கமா போயின்னு இருக்கா இங்கேயும் அங்கேயும் அவளுக்கு நடுவுல இவ என்ன பண்ணிட்டு இருக்கானா சம்யமாக அப்படின்னா இந்திரிய நிகிரம் பண்ணிட்டு இருக்கா எதுலயும் தேவ் தேவ் நாட் நாட் டேக்கன் ஓவர் பை சரியா அதுக்கப்புறம் என்ன கடைசி வரி என்ன அப்படின்னா எது காங்சந்தி தபோபிகி தஸ்மின் தபஸ்யந்தி அமி பூலோகத்துல இருக்கிற தபஸ் பண்றவா எல்லாரும் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையணும் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை அடையணும் தான் அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா ஆனா இந்த தபஸ்விகள் என்ன அப்படின்னா இந்த இடத்த அடைஞ்சப்புறமோ இவ இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா புரியதா இந்த இது படிக்கிறேன் இவரோட நன்னா இருக்கு சந்திரகலா அது அஸ்மின் கல்ப கல்பவக்ஷனே இச்சா மாத்திரை சர்வவிதம் போஜனம் லப்தும் சக்கியத்தை பரம் அப்பிதா ஏதே தபஸ்வின வாயு மாத்திரமேவ பக்ஷயித் தபஸ் சோ வந்து கல்ப கல்பவ்ஷ கானனத்துல இச்சா மாத்திரைவ நினைச்சுண்டா போறோம் சர்வவிதம் சுவாது போஜனம் லப்தும் சக்கியத்தை ரொம்ப விதமான டேஸ்டியான ஃபுட்டு வந்து அவளுக்கு கிடைக்கும் பரம் ஆனா என்ன அே தபஸ்வினய தரூம வாய காத்தாசிச்சுண்டு அவ வந்து ஜீவனத்தை தள்ளிண்டிருக்கா ஃபஸ்ட் இது செகண்ட் என்ன காஞ்சன கமல கிஞ்சல் சதாச்சா ஜலி சமீஷ் சமேஷா சமுதைத்துனாச்ச அபிலாஷா ஏதே நியம நிவர்த்தனஸ்நம் கே வந்து இந்த மாதிரி காஞ்சன கமல கிஞ்சல்க சதிருஷானி ஸ்வச்சானி ஜலானி இவைகளை பார்த்துட்டு அங்க வந்து ஸ்நாத் அங்க ஜலக்ரீடா பண்ணலம்ங்கிற ஒரு அபிலாஷா இருக்கும் ஆனா இவா என்ன அப்படின்னா நிவர்த்தன ஸ்நான மாற்றம் அந்த நியம விதி அங்க வந்து நியமமா அங்க ஸ்நானம் பண்ணணும்ங்கிறது கர்த்தா ஸ்நானம் பண்ணணுங்கிறது விதி அதை மாத்திரம் ஃபாலோ பண்றா தர்மாச்சாரணார்த்தம் ஏவ ஸ்நானம் குறுவந்தி தே நூ தத்த தேவாங்க நாபி சலக்கிரீடாதி கா

ஏவ யோகாங்கனா சமு சமு சமுனதிஷ்டந்தி ஏதே ரத்னசிலா பலகேஷு அப்படி தியானம் ஆச்சரந்தி சோ அந்த இதுல உக்காண்டு தனக்கு வேணுங்கிற ஆஹ் ஆசைய நிறைவேற்றிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த ரத்னசிலால உட்காந்து ஆனா இவா என்ன தியான தாரணா அப்படிங்கிற யோக யோகத்தை யோக யோகாங்கன யோகாங்கானி யோகா அஷ்டாங்க யோகத்துல சொல்லியிருக்கிற அவைகளை வந்து இவ வந்து ஃபாலோ பண்றா அண்ட் ரத்னசிலா பலகேஷு அப்படி தியானம் ஆச்சரந்தி அந்த ரத்னத்தினால ஆக்கப்பட்ட அந்த பாறையில கூட அவ வந்து தியானத்தை கடைபிடிக்கிறா அதுக்கப்புறம் கிஞ்ச அத்த இதஸ்தத சுந்தரிய தேவாங்கனாக விஹரந்தி இங்கேயும் அங்கேயும் நல்ல அழகான ஸ்திரீகள் வந்து விஹாரம் மன்னின்றிருக்கா பரம் ஏ தேசம் சுரசுந்தரீணம் சன்னிதா நீத்த இந்திரி சந்த தபர்த்தி நிறசுந்தரீபி சாக்கம் சுரத்திரீடா சம்போகாதிக்கம் குவறந்தியம் சா வாழோட ஒரு சுரத்தீடாங்கிறத வா பண்ணல இத்தனை அதாவது உங்களுக்கு வந்து பத்து ரூபா கூட இல்ல ஒத்தனுக்கு அப்படின்னா அவன் வந்து டீ குடிக்கணும்னு ஆசைப்பட முடியாது காஃபி குடிக்கணும்னு அதே ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு வேண்டாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு இருக்கான் அதுதான் வசதி எல்லா சௌக்கியமும் இருந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுதான் பெரிய விஷயம் ஒண்ணுமே அந்த பிச்சைக்காரன் கூட தானே அவங்க கூட எதுக்குமே ஆசைப்படுறதுன்னு அதனால ஆசைப்பட முடியாது எப்போ உனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்துட்டு நீ இந்திரிய நிகரகம் பண்ணி கண்ட்ரோல்டா இருக்கியோ அதுதான் இங்க வந்து விபுத ஸ்திரீ சன்னிதாவும் சம்யமஹ அப்படின்னு சொல்லும்போது அங்க அப்படியே தேவ எல்லாம் போயிட்டு இருக்கா இருந்தாலும் எந்த இடத்துல உட்காண்ட அவ இந்திரிய நிகரகம் பண்ணிட்டு இருக்கானா இந்த மாதிரி ஒரு இடத்துல புரியுறதா ஓகேவா கிம் பகுனா பூதல வர்த்தினக தாபசாகா தபஸ் சரண சுராங்கனா சம்போகாதி அர்த்தம் எது ஸ்தானம் ஸ்வர்காதிபூவம் பிராப்தும் பிரயத்தன்தே பூலோகத்துல இருக்கின்ற தாபசாக பூதலத்துல இருக்கின்ற இந்த தாபச தாபசர்கள் தபஸ்விகள் தப்சரண பலத்வேன நான் தபஸ் பண்றேன் அதனுடைய ரூபேன எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சுராங்கனா அர்த்தம் எத் ஸ்தானம் ஸ்வர்காதிபுவம் பிராப்தும் பிரயத்தன்தே சோ சுராங்கனாவை இருக்கின்ற அந்த ஸ்வர்காதி பூமியை வந்து அடையணும்னு அவ வந்து பிரயத்தனம் பண்றா త్ర స్థితా ఏతే తపస్యంతి ఇది విమ విస్మయ అతిరేక జనకోయం కాశ్యప ఆశ్రమ అంగ ఇవాళో ఇంద్రియ సమయమం ఉంటా కల్పక వృక్ష பொருளை எடுத்துக்காம வெறும்ன சுவாசத்திலே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா அங்க இருக்கிற காஞ்சனமயமான அந்த பேர் என்ன பத்மத்தனுடைய அந்த இது பராகங்கள் அவைகளோட நிரம்பிய அந்த ஜலத்தை வந்து அவ வெறும் தர்ம ஸ்நானார்த்தம் உபயோகிக்கிறா ரத்தனஸ்தலத்துல உட்காண்டு தியானம் தாரணா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்புறம் ஸ்திரீ சன்னிதவும் சம்யமாக இந்திரிய நிகரம் இதெல்லாம் வந்து இவா பண்ணிட்டு இருக்கா ஆனா இங்க இருக்கிறவா என்ன அங்க போனோம்னு ஆசைப்பட்டு இருக்கா அங்க இருந்த பொழுதிலும் அவளுக்கு இது எதுலையுமே ஈடுபாடு இல்லை புரியா ஆஹ் நீங்க வந்து வெத்திரை காலங்காரம் உங்களுக்கு இங்க இருக்கிற முனிவர்களுக்கும் கூட அவ எவ்வளவு வசத்தின்னு சரியா ஏன்னா அங்க இருக்கிற முனிவர்களை தான் இப்ப வர்ணிக்கிறோம் அவாதான் உபமேயம் சோ உபமேயம் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் ஹையர் தாந்தி உபமானம் சரியா சைலாயுவ உன்னதாக சந்தா கிந்து பிரகிருதி கோமலாக இதுதான் உங்களுக்கு வந்து பிரதீபத்துல ஒன் ஆஃப் த வெரைட்டி வரும் அஹ் உபமானத்தை நீச்சமா காமிச்சுட்டு உபமேயத்தை மேல காமிக்கிற மாதிரி அங்க வந்து சாதர்மியத்தை வச்சுட்டு காமிப்பா இங்க வந்து வைதர்மியத்தை வச்சு காமிச்சு காமிக்கிற டிஃபரன்ஸ் வெற்றை காலங்காரத்துக்கும் பிரதீபத்தினுடைய ஒரு வெரைட்டி சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அஹ் விசேஷோக்தி புஷ்கல காரண சத்வே அப்படி ஒன்னுத்தையும் அவன் அனுபவிக்கல இவ்வளவு இருந்த பொழுதிலும் அவ வந்து அதனுடைய ஒரு இத வந்து யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது காவியலிங்கம் வந்து என்ன அப்படின்னா காவியலிங்கம் வந்து விஸ்மையாத்து யாமி ஏன் விஸ்மயாத்து அவலோக்கயாமி அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசன் ரொம்ப கிளாஸ் வாக்கியம் அந்த கடைசி சென்டென்ஸ் விரும்பிவர்கள்லாம் இங்க சொர்க்கம் வேணும் சொராங்கனா வேணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அந்த இடத்துக்கு ரீச் ஆன பிறமும் அவ வந்து தபச பண்ணிட்டு இருக்கார் அது ஏன் அப்படிங்கறது அடுத்ததுல வந்து மாத்தலி சொல்வர் உச்சினி கலு மகதாம் பிரார்த்தனா அது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் சரி Okay, okay.